ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி எளிமையான முறையில் ஈஸியாக தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் கையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த நம்ம கை குழிவு வெட்டியிருப்போம் இல்லைங்க, அது வந்து ஆப்போசிட்டாக வர மாதிரி தைக்கணும். நான் வந்து 3/4 இன்ச் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். 3/4 இன்ச் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த துணியை வெளியே எடுக்காமல் அதே மாதிரி நம்ம அந்த 3/4 இன்ச் அடுத்த ஸ்லீவுக்கு அதையும் தைச்சிடலாம். இப்படி நம்ம ஏன் தைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் வந்து மாறாமல் இருக்கும், இல்லைன்னா ஒரே சைடு ரெண்டு ஸ்லீவ் வந்து ஒரே சைடு வர மாதிரி வந்துடும். அதனால தான் இப்போ ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டு சுற்றி கவர் பண்ணி தைச்சிருங்க. தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடுங்க. சென்டர் பாயிண்டே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கை குழிவு தெரியுதுங்களா, இந்த மாதிரி நம்ம தைச்சாச்சு. இப்போ அடுத்த கையும் நம்ம இது மாதிரி தைச்சிடலாம். நம்ம ஏற்கனவே அந்த 3/4 இன்ச் தைச்சு தான் வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த படிமான தையல் போட்டு தைச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரெண்டு ஒரே சைடாக வர மாதிரி நம்ம தைச்சிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி தைக்க சொன்னேன். இப்போ வந்து இந்த பேக் சைடு அந்த பீஸையும் நம்ம தைக்கலாம். இது வந்து நம்ம அடிச்சு திருப்ப தாங்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம லேஸ் வைக்க போகிறோம், அதனால் அடிச்சு திருப்புகிறோம். நீங்கள் லேஸ் வைக்கலை அப்படின்னா மடிச்சு தைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஊசி வச்சுக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஒரு கிளாத் காமிச்சிடலுங்க, அந்த கிளாத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊசி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து துணி வந்து விலகாமல் இருக்கும். இதுக்கு வந்து காட்டன் துணி தான், இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி நாம் இந்த ஊசியை வச்சு எப்படி தைக்கிறதுன்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கீழே வந்து நான் 1 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தேன், அந்த அளவுக்கு நீங்கள் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம வந்து அந்த கழுத்து வந்து 1/4 இன்ச் நம்ம அளவு விட்டுருப்போம். நீங்கள் வந்து 1/2 இன்ச் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தைச்சிக்கோங்க. நான் வந்து 1/4 இன்ச் விட்டுருந்தேன், அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த துணிக்கு தெரியாது, ஒரு ரொம்ப வந்து கிளாத் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கிற மாதிரி துணினா கொஞ்சம் பார்த்து நம்ம பொறுமையாக தான் தைக்கணும். இப்போ நம்ம அந்த உள்ளே இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பிறப்ப கழுத்து வந்து அழகாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். இப்போ இந்த ஊசியெல்லாம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்புறப்ப கீழேயும் வந்து பிசுறு தெரியாது, நம்மளுக்கு கழுத்து பீஸும் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும். கீழே மடிச்சும் தைக்கலாம். நான் வந்து ரெண்டு பக்கம் இப்படி தைக்கிறப்ப நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும். லைட்டாக வந்து இந்த மாதிரி நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ வந்து கழுத்து வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். கீழே அதே மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இங்கே நான் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அடுத்த சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி காட்டன் துணிலாம் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே தைக்கலாங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாகவே தைக்கலாம். நம்ம கொஞ்சம் வளவலன் இருக்க துணி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அதுக்கு தான் அந்த ஊசி வச்சு நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கீழே அந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, அது ஈஸி தான். எல்லா வேலையுமே நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா ஈஸியாக நம்ம பழகிக்கலாம்.
பாருங்கள் நம்ம சுற்றிலும் தைச்சாச்சு. தைச்சிட்டு அது சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம தைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எங்கனையுமே சுருக்கள் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம பின்னாடி டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் சோல்ற கணக்கு வச்சு டாட் பிடிப்பீங்க, நான் அப்படி பிடிக்க மாட்டேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து நம்ம அகலமாகவும் போடுவோம், ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் ஒடுக்கமாகவும் போடுவாங்க. அதனால் வந்து கழுத்து பீஸை வந்து நான் கணக்கு வச்சுக்க மாட்டேங்க. சோல்ற நம்ம 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருப்போம். நம்ம அதிலேருந்து கொஞ்சம் 1/2 இன்ச் சேர்த்து 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி அதவே 2 மடக்கி ஒரு சும்மா ஒரு லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு அந்த அடையாளம் தெரிஞ்சுக்கும், அந்த கோடு மாதிரி விழுந்துடும். நீங்கள் இப்போ அந்த கோடை பிடிச்சிட்டு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் மேலே உயரம் பிடிச்சிக்குங்க. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் நான் பிடிப்பேன். நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் தைக்கிறப்ப இந்த சைடு வந்து நீங்கள் எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் எவ்வளோ நம்ம பிடிச்சிருக்கோமோ அதில் மார்க் பண்ணிவிட்டு அந்த தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் அழகாக நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம டாட் பிடிச்சது பாருங்கள், இங்கிட்ட இங்கிட்ட சரியாக சென்டராக இருக்குது பார்த்திங்களா. நம்ம இந்த மாதிரி பிடிக்கிறப்ப 2 டாட்டும் ஒரே ஓர்ஸில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி தைச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தைச்சிடலாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்ல பக்கம் வச்சு தான் நம்ம தைக்கிறோம், ஏன்னா நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அதனால் நல்ல பக்கம் வச்சு தான் தைக்கணும். நம்ம அடித்து திருப்பலை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ வந்து நல்ல பக்கத்தில் வச்சு தான் நம்ம தைக்கிறோம். இப்போ வந்து பேக் சைடில் வந்து நம்ம 1/2 இன்ச் தைச்சிருந்தோம், அதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் 1/2 இன்ச் வச்சு நீங்கள் நெக்குக்கு தைச்சிக்கோங்க. தைச்சி முடிச்சுட்டு அந்த சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் வெட்டிட்டு இதுக்கு குட்டி குட்டியாக ஒரு நாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு படிமண தையல் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து துணி வந்து நல்லா படிஞ்சு கொடுக்கும். நம்ம எப்படி கழுத்து வெட்டியிருக்கோமோ அதே ஷேப்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நம்ம சைட்லேயே ஒரு தையல் போட்டுடலாம். கழுத்து பக்கத்தில் போட்டு நம்ம சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு காட்டன் துணிலையும் கூட லைட்டாக துணி தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயும் கூட நீங்கள் அந்த மாதிரி சேஃப்டி பின், ஒரு சின்ன சின்ன பின்னு நான் காமிச்சிடலங்க, அந்த மாதிரி நீங்கள் பின் வச்சு கூட தைச்சிக்கலாம். லைனிங்கை பொறுத்தளவுக்கு வந்து கஸ்டமர் வந்து எப்படி எடுத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். லைனிங் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாத் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க, இல்லாட்டி சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைனிங் வந்து கொஞ்சம் நயமாக எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தண்ணியில் போடலாம் அவசியம் இல்லை, லைட்டாக தேய்ச்சிட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். லைனிங் கொஞ்சம் ஒரு மாதிரி துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. இப்போ பாருங்கள் நம்ம 1 சைடு தைச்சாச்சு, இன்னொரு சைடும் நம்ம அது மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ 2 சைடுமே தைச்சாச்சுங்க. இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த அளவு வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த அளவை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் 1.25 இன்ச் விட்டுருக்கேன், அதுக்கும் ஒரு நாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப எல்லாமே ஒரே அளவில் வந்துடும். கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு தையலோடு விடக்கூடாதுங்க, ஒரு 2 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் கப்புரம் பிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரியே நம்ம சைடில் இருக்க டாட்டையும் பிடிச்சிடலாம். இப்போ டாட் பிடிக்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு முடிவில் வந்து நம்ம டபுள் தையல் போடணும். அப்படி போடலைன்னா இப்படி நான் தைக்கிற மாதிரி இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா நம்ம அந்த மாதிரி போட தேவையில்லைங்க, அதுவே லாக் ஆகிக்கும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்க, அதை 2 இப்படி பிடிக்கிறப்ப
மூணாவது டாட் அதுவே விழுகும். நம்ம அதை வச்சு நம்ம மூணாவது டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராமல். இப்போ ஒரு சைடு நம்ம டாட் பிடிச்சாச்சுங்க, அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பட்டி தைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மெயின் பீஸை வந்து நம்ம டபுளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு துணி வந்து லைனிங் கம்மியாக எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மெயின் பீஸுக்கு நம்ம நடுவில் வர மாதிரி வேறு ஏதாவது கிளாத் வந்து கொஞ்சம் கலர் ஒத்து போகிற மாதிரி வேறு கிளாத் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பட்டி தைக்கிறதுலேயுமே வந்து நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக தான் வைக்கணும், ஏன்னா அப்போ தான் ஒன்று சொன்ன மாதிரி வரும், இல்லாட்டி ஒரே சைடு பட்டி போயிடும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு தான் பாருங்கள் இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லையும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம், நம்ம தெரியறதுக்கோசரம் தான். இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து மேலே கீழே வந்து நல்ல பீஸை வைக்கிறோம், அதுக்கப்புறம் லைனிங், அதுக்கப்புறம் உள்ள சென்டராக போகிற பீஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக வச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இதே கலரில் ஏதாவது வேறு ஏதாவது துணி கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 இன்ச் விட்டுருந்தேன், அதை தைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து மிஷின்லேருந்து அந்த துணி நான் கட் பண்ணி எடுக்கவே இல்லை, கையோடே நீங்கள் அந்த பட்டி இன்னொரு பட்டி வச்சு அடிச்சிருங்க, அப்போ தான் துணி வந்து மாறாமல் இருக்கும், இல்லாட்டி ரெண்டு பட்டியுமே ஒரே சைடு வந்துடும், அப்புறம் மறுபடியும் நம்ம பிரித்து அடித்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கோம். இப்போ இதுக்குமே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டு இதை அப்படியே மடக்கிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுற்றிலும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் அழகாக போட் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 பீஸை மட்டும் எடுத்து ஒரு தையல் போட போகிறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பட்டி வந்து பிசுறு தெரியாமல் வந்து தைக்க போகிறோம், அதனால தான் இப்படி தைச்சிக்கோங்க. ஒரு பீஸை மட்டும் விட்டுட்டு 2 பீஸை ஒரு சைடு தைச்சிக்கோங்க. இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டியும் தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் 2 பட்டியுமே நம்ம தைச்சாச்சு, அது சரியான அளவில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த 2 பக்கம் நம்ம வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கிறது கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க ஆப்போசிட்டில். இப்போ பாருங்கள் பட்டி வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு திருப்புறப்ப கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இதை இப்போ இந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே வச்சு தைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வச்சு தாங்க தைக்கணும், அப்போ தான் நம்ம திருப்புறப்ப வந்து கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ, 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த தையலை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து 1/2 இன்ச் விடுங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம ஒரு 2 சைடு மட்டும் தைச்சிட்டு ஒரு பட்டியை விட்டுருந்தோம். இப்போ நான் அழகாக மடக்கிற மாதிரி மடக்கிட்டு வாங்க. மடக்கிட்டு நம்ம தைச்சது வந்துருச்சுங்களா, அதை வந்து நம்ம அந்த 1 பீஸ் இருக்கு இல்லைங்க, அதோடு வச்சு இந்த மாதிரி தைக்கணும். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், நான் இடையிலடையில் வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்க்காம நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்னா, அதே மாதிரி நம்ம தைச்சிட்டு நம்ம உள்ளே இருக்க பீஸை திருப்பி விட்டோம்னா பீஸரே தெரியாதுங்க, அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ சின்ன சின்ன ஒரு நாச் பண்ணிக்கோங்க, ரொம்ப அந்த தையல்கிட்ட போயிடாமல் தைச்சிருங்க, ஏன்னா நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம அந்த உள்ளே இருக்க பீஸை அப்படியே நம்ம எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் அழகாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளே பாருங்கள் அந்த பீஸரே தெரியாது. இப்போ நம்ம சைடில் இருக்க கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம இங்கிட்ட சைடில் இருக்கதை கட் பண்ணிடலாம். இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி தைச்சிட்டு இன்னொரு சைடும் நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ மொதல் வந்து பட்டியை கீழே வச்சு மேலே வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டை கீழே வச்சு நம்ம பட்டி பீஸை மேலே வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சு முடித்தாச்சு. எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பீஸ் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அரை இன்ச் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடும் நம்ம ஃப்ரண்ட் பீஸை வச்சு நம்ம தையல் ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டு தையல் போட்டுடணும், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்கு நம்ம லேஸ் கொடுக்க போகிறோம் கழுத்துக்கு. நான் அதனால தான் அடிச்சு திருப்பியிருக்கேங்க கழுத்தை வந்து. நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எதுவுமே நீங்கள் பேக் சைடில் டிசைன் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள பீஸ் கொடுத்து தாங்க நம்ம தைக்கணும், இல்லைன்னா கழுத்து வந்து லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த லேஸ் தான் வைக்க போகிறேன். இதுக்கு பைப்பிங் கொடுத்தாலுமே அழகாக இருக்கும், ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து அதுக்கு லேஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் லேஸ் வைக்கிறேன். இதுதான் அதோடய சாரி, அதனால் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் லேஸ் நான் இதுக்கு வைக்கிறேன். மேலே பிசுறு தெரியாமல் அந்த லேஸ் லைட்டாக மடக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். லேஸை பற்றி கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணுங்க. லேஸ் வந்து நிறைய லேஸ் வந்து ஐட்ட ஐட்டமாக நம்மளுக்கு நிறைய லேஸ் விதவிதமாக இருக்குது. நம்ம லேஸை பொறுத்தளவுக்கு நல்லா திரும்பக்கூடிய லேஸாக வாங்கணும். நீங்கள் வாட்டுக்கு திரும்பாத லேஸாக வாங்கிட்டிங்கன்னா கழுத்து சேப்பை வந்து அது மாற்றியே விட்டுரும். நம்ம எந்த இதுக்கு நம்ம இழுத்தாலும் அந்த கழுத்து சேப்புக்கு தகுந்த மாதிரி லேஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி லேஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டிருந்த லேஸ் வந்து அதில் வந்து அது அந்த லேஸ் மடங்கவே மடங்காது, அந்த மாதிரி லேஸ் கொடுத்து விட்டாங்க. நான் அதனால தான் நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்கு முன்கூட்டியே நான் இதை சொல்கிறேன். லேஸை பற்றி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேங்க, எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் புதுசாக தைச்சு பழகிறீங்க அப்படின்னா நான் அதுக்கு என்னென்ன நம்ம முதல் வாங்கணும் எப்படி அப்படின்ட்டுலாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ போடுறேங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம லேஸ் வச்சாச்சு. இப்போ நம்ம கழுத்து பக்கம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பீஸு பாருங்கள், லைனிங்கும் அந்த மெயின் பீஸும் நம்ம கழுத்துலேருந்து வெட்டின பீஸ் தான் இது. இதைத்தான் நம்ம இப்போ ஊக்கப்பட்டிக்கும் நம்ம வி பெட்டிக்கும் வைக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி லைனிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே மெயின் பீ நம்ம நல்ல பக்கம் பீஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சைட்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த உள் பக்கம் வந்து நம்ம லைனிங் தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி கீழே வந்து ஒரு அரை இன்ச் இந்த மாதிரி மடைக்கங்க. அப்போ தான் பீஸு வெளியே தெரியாமல் இருக்கும். நம்ம ஓவர்லாக் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஓவர்லாக் போட்ட மாதிரியே இருக்கும் பீஸு தெரியாமல். இப்போ தைச்சிட்டு அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ அழகாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். இங்கே பாருங்கள், பிசுறே தெரியல. அதே மாதிரி கழுத்து பக்கமும் நம்மளுக்கு பிசுறே தெரியாது. நம்ம அப்படியே திருப்பிட்டு ஒரு மடக்கு மடக்கி நம்ம மொதல் தைச்சோம் பார்த்தீங்களா அந்த தையல், அந்த தையல் வந்து நம்மளுக்கு மறையிற மாதிரி லைட்டாக மேலே வச்சு அப்படியே ஒரு நடுவில் தையல் போடுங்க. இப்போ நம்ம வைக்கிற துணியிலேயே நடுவில் தையல் போடுங்க. நம்ம இதுக்கு வீ பட்டி அடிக்கணும். இந்த மாதிரி சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நல்ல பக்கம் வச்சு நம்ம இந்த லைனிங் பீஸை அதே மாதிரியே கீழே மடக்கி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அடிச்சுக்கோங்க. மேலே கழுத்து பக்கமும் இந்த மாதிரி மடக்கி விட்டு அடிச்சிருங்க.
அடைச்சிட்டு அப்போ சொன்ன மாதிரி அந்த கார்னரும் இந்த கார்னரும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பாருங்கள், சைடில் கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு மடக்கு மடக்கி அந்த தையல் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க. நீங்கள் வந்து வீ பட்டிக்கு ஒரு 3 இன்ச் 2.5 இன்ச் வச்சாவே போதும். அதே மாதிரி ஊக் பட்டிக்கு வந்து ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச்க்குள்ளே வச்சாவே போதுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா அந்த துணி வச்சு தைக்கிறது. இப்போ பாருங்கள், இன்னொரு மடக்கு மடக்கி நம்ம கீழே தைச்சு ஃபுல்லாக அதை பூரா தைச்சு முடிச்சுக்கலாங்க. நம்ம முடிகிற இடத்துல பூராமே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே அடைச்சாச்சு. நம்ம இதை முன்னாடியே நம்ம கவனித்து பார்த்துக்கணுங்க, ஏத்தறக்க எதுவும் வருதுங்களான்னு. நம்மளுக்கு எதுவும் வரல, நீங்கள் உங்களுக்கு எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீ அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் கீழேயும் மேலேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம டபுளாக பிடிச்சி இந்த மாதிரி சென்டர் மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த தையலுக்கும் இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் ஒரு சென்டர் மார்க். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே கேப் அளவில் இருக்கும். இப்போ நம்ம 5 வீ அடிக்க போகிறோம். ஒவ்வொரு வீயும் அடிக்கும் போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அதுதான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ வந்து பொறுமையாக தாங்க எடுத்திருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக அடித்தாச்சு. இப்போ நம்ம கைக்கும் லேஸ் வச்சு முடித்தாச்சு. நான் கைக்கு லேஸ் வைக்கிற வீடியோ அது அந்த வீடியோ நான் எடுக்கலைங்க, எதுக்கு வீடியோலேருந்து தான் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அந்த நம்ம கைக்குழிவு வந்து கரெக்டாக நம்ம முன்னாடி வர மாதிரி தைக்கணும், ஃப்ரண்ட்டில் வர மாதிரி. அதுக்கு ஒரு நான் உங்களுக்கு தெரிலன்னா ஒரு நாச்சு கூட பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்லீவில் சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஒவ்வொருத்தவங்க மேலேருந்து கீழே வரைய வச்சு அப்புறம் கீழேருந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதை நீங்கள் புதுசாக தைக்கிறப்ப கொஞ்சம் ஏத்திறக்க வந்துச்சுன்னா மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மிஷின்லேருந்து அந்த துணி எடுக்காமல் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி இப்போ நான் தைக்கிற மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. கையை நம்ம மட்டும் இழுத்து தைக்கக்கூடாதுங்க, அப்போ கை வந்து சுருக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக கொஞ்சம் அப்படியே ரொம்ப இழுக்காமல் லைட்டாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம எங்கே தைச்சோமோ அதே இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். இப்போ 2 தையல் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மிஷின்லேயே அப்படியே நம்ம வெளியில் எடுக்காமையே அப்படியே ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரியே இன்னொரு சைடும் நம்ம கையை ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், 2 சைடுமே நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், நான் முதைய சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சும் தைக்கலாம். அது வந்து நம்ம கஸ்டமர் வந்து நீங்கள் கீழே மடித்து எனக்கு தைச்சு கொடுங்க அப்படின்னா இப்படியும் தைக்கலாம். மேலே கழுத்தை மட்டும் அடித்து திருப்பிட்டு கீழே வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் முதல் இப்போ தைக்கிற மாதிரி நீங்களும் தைச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து அந்த பிசுறு தெரியாமல் தைச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸில் வந்து பிசுறு தெரிகிற மாதிரி தைச்சிருக்கோம். உங்களுக்கு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் 2 ப்ளவுஸ்லேயும் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே அளவு தான். இப்போ நம்ம பேக் சைடை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் சைடில் வந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு அந்த தையல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டு, இப்போ ஊக் சைடுனா ஊக் சைடு, வீப்பட்டி சைடுனா வீப்பட்டி சைடு. இப்போ நான் வீப்பட்டி சைடு அளவு எடுத்து நான் அதே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஊக்கு இருக்கும் இல்லைங்க அந்த சைடு, அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் ஊக் சைடு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம அளவெடுத்து தைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் மாதிரியே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்கையும் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஆம் கொள்கிட்டையும் நம்ம அளவு பார்த்துக்கலாங்க. அளவு ப்ளவுஸை வச்சு அளவு பார்த்துக்கோங்க, அது எவ்வளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அளவு பார்த்துட்டு அங்கனையும் மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டு அப்புறம் ஸ்லீவ் கடைசியில் நம்ம எவ்வளோ அளவு வருதோ அதையும் பார்த்துட்டு தைச்சிக்கலாம். இடையில வந்து நம்ம அந்த ஜாயின் கிட்ட கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க. இப்போ கைக்கிட்டாலே நம்ம மார்க் எடுத்து மார்க் பண்ணி நம்ம அதையும் தைச்சிடுவேன், தைச்சிடலாம். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைச்சிடலாம். இப்போ இந்த சைடும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு அளந்து காட்டுறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த தையல்கிட்ட அதே தையல் நின்றுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், அதே அளவில் கரெக்டாக இருக்குது. கடைசிலையும் பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸ் அளவு கரெக்டாக அடித்தாச்சு. ஒரு டைம் அடிச்சுட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு தடவையிலே கரெக்டாக அடித்தாச்சு. அதே மாதிரி சைடில் வந்து மூணு தையல் போட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூடுது குறையுது அப்படின்னா பிரிச்சுப்பாங்க. இதே மாதிரி நம்ம அந்த சைடும் அடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்குறீங்கன்னா கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடித்தாச்சு. நீட்டாக அயன் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா அயன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அயன் பண்ண மாதிரியே தான் இருக்கும். Thank you for watching.